பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் நட்புறவை ஏற்படுத்தும் வகையில் போலீஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் உறுப்பினர்களுக்கான பன்முனை பயிற்சி முகாம் கோவையில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக அரசால் பன்முனை பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய பயிற்சி முகாம் கோவையில் 3 நாட்கள் நடக்கிறது. இந்த முகாமின் துவக்க விழாவில் கோவை மாநகர மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் கூடுதல் துணை கமிஷனர் சுந்தரவடிவேல், சட்டம் ஒழுங்கு துணை கமிஷனர் ஹேமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாநகர ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பில் 1000க்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர். பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் நட்புறவு மற்றும் நம்பிக்கையை ஏற்படுத்தவும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை வலுப்படுத்துவது, உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்படுவது உள்ளிட்டவைகள் குறித்து பன்முனை முகாமில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் பொதுமக்கள் காவல்துறை நண்பர்களாக இணைந்து என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது, அவர்களுக்குள்ள உரிமைகள் என்ன, அவர்கள் அதை எவ்வாறு பொதுமக்களுக்கு பயன்படும் விதமாகவும் காவல்துறைக்கு பயன்படும் விதமாகவும் அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றியும், எவ்வாறு இந்த அமைப்பை இன்னும் வலுப்படுத்துவது என்பதை பற்றியும் இங்கு பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த பயிற்சி முகாமில் கோவை மாநகரில் உள்ள குற்றப்பிரிவு, சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போலீசார், கல்லூரி மாணவ மாணவிகள், மகளிர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.